ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த நார்மல் பேஸ் மேலே வந்து பிஸ்கட் நாட் முடிச்சு போடுற கூட எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பெரிய சைஸ் பிஸ்கட் நாட் போட்டிருக்கேன். இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த பிஸ்கட் முடிச்சு எப்படி போடுறது, பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோ நான் போட்டிருக்கேன். சும்மா பிட்டு ஒயர், சின்ன ஒயரை வச்சு எப்படி போடுறதுன்னு போட்டு காமிச்சிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கட் நாட் ஈஸியாக போட்டுடலாம். அதற்கு ப்ரௌன் கலரும் எல்லோ கலர் ஒயரும் நான் எடுத்திருக்கேன். நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அது வழியாக நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஒயர் எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி இழக்கிறதுன்னு. ஸ்கேலில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 அடியும் 10 சென்டிமீட்டரும் எடுத்துக்கோங்க. 9.10 சென்டிமீட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு மீதி ஒயர்லாம் அதை வச்சே நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவர்லேருந்து எடுத்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் இதே மாதிரியே 16 ஒயர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ப்ரௌன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இந்த கட் பண்ணி வச்ச அந்த எல்லோ கலர் ஒயரை எடுத்துக்கோங்க. அதே அளவு தான் நம்ம ப்ரௌன் கலர் ஒயரும் கட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஒயர் எடுத்து அதே அளவு அளந்து 12 ஒயர் கட் பண்ணிக்கணும். ப்ரௌன் கலரில் 12 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தம் டோட்டலாக 28 ஒயர் வரும். 16 ஒயர் எல்லோ கலரும் 12 ஒயர் ப்ரௌன் கலரும் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஒரு எல்லோ கலர் ஒயர், மஞ்சள் கலர் ஒயரை எடுத்து சமமாக மடித்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. சமமாக மடித்து பிடிச்சிட்டு இப்போ ரன்னிங் ஒயர் வந்து அந்த எல்லோ கலர் மஞ்சள் கலர் ஒயரை தான் எடுத்துக்கிறேன். மடித்ததுலேருந்து இந்த மாதிரி வச்சு அளந்துக்கோங்க. அளந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் கம்மியாக வச்சு மடிச்சிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 10 சென்டிமீட்டர் குறைவாக வச்சுக்கோங்க சைடில் விடுறதுக்கு. இப்போ கட்டிலிருந்து வர ஒயர் வந்து வலது கை பக்கம் இருக்கணும். அடியில் அந்த அளந்த ஒயர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பேசிக் நாட் எப்பயும் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போடுங்க. நார்மல் நாட் போடுவோம்ல, அது போட்டுட்டு மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மேலே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சைடில் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக உங்களுக்கு தெரியும். 10 சென்டிமீட்டர் அளவுக்கு கம்மியாக விட்டுக்கோங்க. அந்த மேலே போகிற ஒயரை விட சைடில் வர ஒயர் வந்து 10 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணும். இது வந்து அடையாளத்துக்கு இந்த முடிச்சு போட்டுக்கோங்க. இதுதான் நடு சென்டர் லைன், நம்ம ஒயர் ஜாயின் பண்ண போகிற லைன். அது தெரியறதுக்காக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள் அந்த முடிச்சு போட்ட ஒயர் வந்து கம்மியாக தெரியும். 10 சென்டிமீட்டர் மட்டும் கம்மியாக விட்டுக்கோங்க. இப்போது வலது கை பக்கம் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது. அடுத்து ஒரு எல்லோ கலர் ஒயர் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. பேசிக் நாட் அதே மாதிரி சமமாக மடித்து அந்த மேலே மாட்டி அந்த லூப்பில் மாட்டி எடுங்க. பேசிக் நாட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலன்னா நம்ம போட்டு காமிச்சிருக்கோம் மினி பேஸ்கெட்டு, அதை பார்த்து போடுங்க, நம்ம சேனலில் இருக்குது. ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் மேலேயும் கீழேயும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது மூணாவது ஒயர், அதை சரிசமமாக கட் பண்ண ஒயரை மடித்து அதுக்கப்புறம் இதில் போடுங்க, நாட் போடுங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு லைனுக்கு மட்டும்தான் நம்ம மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரோல் கூடலாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது இன்னொரு எல்லோ கலர் ஒயர், மஞ்சள் கலர் ஒயர் ஜாயின் பண்ணுறேன். மொத்தம் 4 ஒயர் வந்து மஞ்சள் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலேயும் கீழேயும் சரிசமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரௌன் கலர் ஒயர், காப்பி கலர் இருக்கு இல்லையா, அந்த ஒயர் எடுத்துக்கிறேன். கட் பண்ணி வச்சது அந்த ஒயரை எடுத்து சரிசமமாக மடித்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து மடித்து அதில் மாட்டி நீங்கள் போடுங்க, நாட் போடுங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி பார்த்துக்குங்க.
ஏன்னா மேலே கூட வரும்போது அப்போ தான் உங்களுக்கு எல்லா பக்கமும் ஒயர் சமமாக வரும். அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த ப்ரௌன் கலர் ஒயரு 4 ஒயர் ஜாயின் பண்ணுங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல. எல்லோ கலர் 4 ஒயர்னால் ப்ரௌன் கலர் 4 ஒயர், அடுத்து எல்லோ கலர் 4 ஒயர், அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணணும், சேர்க்கணும். கடைசியாக அந்த மஞ்சள் கலர்லேயே வந்து முடியும், நமக்கு 4 ஒயர் முடியும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடணும். இப்போ இந்த ப்ரௌன் கலர் ஒயர் பாருங்கள், 4 ஒயரும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது மஞ்சள் கலர் ஒயர், 4 ஒயர் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு 4 மஞ்சள் கலர், அடுத்தது அந்த ப்ரௌன் கலர் வந்து 4, அடுத்து மஞ்சள் கலர் 4, அடுத்து ப்ரௌன் கலர் 4, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லா ஒயரையும் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஒயரையும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போ எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது ரன்னிங் ஒயரை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த பக்கம் நம்ம அளந்து விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவே நீங்கள் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. மேலே போகிற ஒயரை விட ஒரு 10 சென்டிமீட்டர் மட்டும் கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரன்னிங் ஒயர் அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க, கவர்லேயே இல்லாமல் ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு கயிறு போட்டு கட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த லைன் போடுறதுக்கு சைடில் போகிற ஒயரை வந்து அளந்து பாருங்கள், இந்த மாதிரி அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சிக்கிட்டு மேலே ஒரு நாட் போடுங்க, மேலே போகிற ஒயரை மடித்து இந்த ரன்னிங் ஒயரையும் மடித்து போடுங்க. பேசிக் நாட் ஒரு நாட் போட்டுருங்க முடித்து. இதே மாதிரியே இந்த லைன் கடைசி வரைக்கும் இனிமேல் அந்த மேலே போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுக்கிட்டே வாங்க. இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு அளந்து கட் பண்ணணும். சைடில் ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவு அளந்து ரன்னிங் ஒயர்லேருந்து நம்ம கட் பண்ணிடணும். இந்த மாதிரி அளந்து அதை கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரி நம்ம இந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா நடு சென்டரில், அதிலிருந்து மேலே ரெண்டு லைன் போட்டிருக்கோம். அந்த நடு லைன் ஒயர் ஜாயின் பண்ணது இல்லாமல் மேலே ரெண்டு லைன் போட்டிருக்கோம். இப்போது இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த பக்கத்தில் ஒரு லைன் மட்டும் மஞ்சள் கலர் போடணும். நடுப்புற ஒரு லைன் மஞ்சள் கலர் போட்டோம், அதுக்கப்புறம் மேலே ரெண்டு லைன் போட்டோம். இப்போ அந்த ஒயரை அப்படியே திருப்பிட்டு கூடையை திருப்பிக்குங்க. திருப்பிக்கிட்டு இந்த பக்கமாக ஒரு லைன் மஞ்சள் கலர் போட்டுருங்க. இப்போ நமக்கு மொத்தம் 4 லைன் வந்துடும், மஞ்சள் கலரே உங்களுக்கு 4 லைன் வந்துடும். இந்த பக்கம் ரெண்டு லைன் போடக்கூடாது, ஒரு லைன் மட்டும் மஞ்சள் கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 லைன் வந்துடும். போட்டுக்கிட்டு வந்துட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து கட் பண்ணிடுங்க. பாருங்கள் இப்போ போட்டுக்கிட்டு வந்தாச்சு. அந்த லாஸ்ட்டில் அந்த முடிச்சு போட்டதுக்கும் கீழே பாருங்கள், இந்த பக்கம் ரெண்டு லைன் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் ஒரு லைன் இருக்குது, நடுப்புற நம்ம ஒயர் ஜாயின் பண்ணது ஒரு லைன், மொத்தம் 4 லைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த ப்ரௌன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. முன்னாடி மஞ்சள் கலர் எடுத்தோம்ல, அது மாதிரி இந்த காப்பி கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக எடுத்துக்கோங்க. சைடில் போகிற ஒயரை அளந்து மடிச்சிக்கோங்க. மடிச்சிட்டு இந்த பக்கம் நாட் போடுங்க, முடிச்சு போட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறம் மேலே போகிற ஒயருங்களை அப்படியே நீங்கள் போட்டுக்கிட்டே வர வேண்டிதான். போட்டுக்கிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து அளந்து கட் பண்ணணும். சைடில் போகிற ஒயரை வந்து வச்சு அளந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கமும் அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணிவிட்டு 4 லைன் போட்டுருங்க. மேலே 4 லைன், அந்த மஞ்சள் கலருக்கும் மேலே 4 லைன் வரணும். அதை திருப்பிக்கிட்டு கீழே 4 லைன் அந்த ப்ரௌன் கலர்லேயே போட்டுடணும். நடுப்புற மஞ்சள் கலர் 4 லைன் இருக்கு இல்லையா, அது மாதிரி 4 நாளாக நமக்கு வரத்துக்காக இந்த மாதிரி போடணும். பாருங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணுங்கள். நான் ரெண்டு பக்கமும் போட்டுட்டு காட்டுறேன், இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. இப்போ பாருங்கள் போட்டாச்சு. நடுப்புற 4 லைன் உங்களுக்கு மஞ்சளும், மேலே 4 லைன் ப்ரௌனு, கீழே 4 லைன் ப்ரௌன், அந்த மாதிரி போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போது அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு மஞ்சள் கலர் ஒயர் இருக்கிறதுனால அந்த மஞ்சள் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. மேலே போகிற ஒயரை அளந்துக்கோங்க. அளந்துட்டு பாருங்கள் அந்த இடத்த அப்படி மடிச்சிக்கோங்க. அந்த அடி பக்கமாக வர மாதிரி மடித்ததை வச்சுக்கிட்டு அந்த நாலு நாட் மட்டும் போடணும். ஒரே கலராக உள்ளது அந்த நாலு மஞ்சள் கலர் உள்ளது மட்டும் நீங்கள் போடுங்க. மேலே வந்து கிராஸ்கட் மாதிரி வர மாதிரி போட போகிறோம். கீழே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லையா, மேலே கிராஸ்கட்டாக வர மாதிரி போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி அளந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயர் சேர்க்க தேவையில்லை, ரன்னிங் ஒயர் இல்லாமல் போடணும். அதனால் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வந்து ஒரு லைன் இப்படி நம்ம ஜாயின் பண்ணணும். மஞ்சள் கலர்னால் அந்த மஞ்சள் கலருக்கு மஞ்சள் கலரே நாலு பூ போட்டுட்டு அந்த மேலே போகிற ஒயர், அது பக்கத்துலேயே மேலே போகிற ஒயர் பாருங்கள், அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அது அப்படியே தனியாக அப்படியே இருக்கும். நாலு மட்டும் போட்டுட்டு கட் பண்ணி இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒயர் பாருங்கள். அடுத்தது ப்ரௌன் கலர் எடுத்துக்கோங்க. அந்த மேலே போகுது இல்லையா, அந்த ப்ரௌன் கலர் காபி கலர் ஒயர் எடுத்து அளந்துக்கோங்க. அளந்துட்டு இந்த மாதிரி மடிச்சிக்கோங்க. மடிச்சிக்கிட்டு இப்போ இந்த மஞ்சள் கலரை அப்படியே விட்டுறணும். அந்த ப்ரௌன் கலரை மட்டும் நீங்கள் போடுங்க, நாலு நாட் போடுங்க. அதே சேம் கலரு, ஒரே கலராக வரதை மட்டும் போடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு போட்டுட்டாக்க மேலே நீங்கள் கூட அதுக்கப்புறம் போடும்போது உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வராது. இந்த ஒயரை வச்சே நம்ம போட போகிறோம். அதனால் இது சுற்றிலும் இதே மாதிரி போட்டுட்டு வரணும். அந்தந்த கலருக்கு அதே கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நாலு நாட் போட்டுட்டு மேலே போகிற ஒயரை வச்சு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இதே மாதிரியே அடுத்தடுத்தும் நீங்கள் போடணும். இப்போ ப்ரௌன் கலர் நான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர் போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த ப்ரௌன் கலர் போடுங்க. பாருங்கள் போட்டாச்சு. சைடில் போகிற அந்த மஞ்சள் கலர் ஒயரை அளந்து அந்த ப்ரௌன் கலர் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். சைடில் மேலே போகிற எந்த ஒயர் வேணாலும் அளந்துக்கலாம். பாருங்கள் இப்படி தனித்தனியாக இருக்கும் ப்ரௌன் கலர் ஒயர். பாருங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நீட்டமாக அப்படி வரும். அடுத்தது மஞ்சள் கலர். இதே மாதிரியே நீங்கள் சைடுலையும் எல்லாமே வரிசையாக அப்படியே சைடுலையும் அதே மாதிரி அளந்து கட் பண்ணி விடணும். நாலு நாலு பூ போட்டு கட் பண்ணிடணும். இப்போது உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக காமிக்கிறேன். இதோட கூட விட்டுடலாம், ஆனால் புரியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமாக இதையும் காமிக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் கூடைங்களும் போட்டிருக்கேன் பாருங்கள். மினி பேஸ்கெட்டு சின்னதாக போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இதே மாதிரி பாருங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ப்ரௌன் கலரு மஞ்சள் கலருன்னு மாற்றி மாற்றி அந்த இதுக்கு நேராக மேலே போகிறது எப்படியோ அதே மாதிரி போடுங்க. இப்போ சைடில் காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போட்டுட்டு அந்த எல்லோ கலர் போட்டாச்சு. அடுத்தது சைடில் அந்த ப்ரௌன் கலர் காப்பி கலர் வருது இல்லையா, அதையும் நம்ம விடக்கூடாது பாருங்கள். அதுக்கும் நாலு நாளாக போடணும். மொத்தம் 12 வரும். சைடில் நாலு ப்ரௌனு, நாலு எல்லோ, நாலு ப்ரௌன் வரும். அப்போது அதுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஒயர். இது மாதிரி சைடுலையும் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது எல்லோ, அதையும் நாலு நாட் போடுங்க. போட்டுட்டு மேலே போகிற ஒயரை வச்சு அளந்து போட்டு கட் பண்ணணும். பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லா பக்கமும் போட்டுட்டேன், நாலு சைடும் நான் அது மாதிரி போட்டுட்டேன். அடுத்த ஸ்டெப் எப்படின்னு பாருங்கள். அடுத்த ஸ்டெப் எப்படின்னா அந்த ஜாயின் பண்ணிடணும். இந்த பக்கம் ப்ரௌன் கலர் ஒயர் இருக்கும், அந்த பக்கம் மஞ்சள் கலர் ஒயர் இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. கிராஸ் ஆகுங்க பாருங்கள், பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு இல்லையா. இந்த கட் பண்ணி விட்டது தனித்தனியாக நாலு நாளாக தானே போட்டோம் பாருங்கள். அந்த மாதிரி கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் பார்த்துருக்கிற ப்ரௌன் கலர் ஒயரும் அந்த பக்கம் பார்த்துருக்கிற மஞ்சளையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க, ஒரு நாட் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுருங்க. ஒவ்வொரு நாலு முடிச்சிக்கும் இடையில இந்த மாதிரி வரும், ஒரு ப்ரௌன் கலர் ஒயரும் ஒரு மஞ்சள் கலர் ஒயரும் வரும்.
அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுடணும். பாருங்கள் உங்களுக்கு கிராஸாக அப்படி வருதா, அது ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று, இந்த பக்கம் பார்த்து ஒன்று அந்த பக்கம் பார்த்து ஒன்று இருக்கும். அதை ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும், இல்லைனா தனித்தனியாக இருக்கும் இல்லையா. இதே மாதிரி அப்படியே நாலு சைடும் போட்டுட்டு வாங்க. அந்த கார்னரில் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்து ஒரு ப்ரௌனும் ஒரு மஞ்சள் கலரும் இருக்குது பாருங்கள். இது மூளை சைடு கார்னர் திருப்புற மாதிரி அதுதான் உங்களுக்கு. அதை ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் ஒரு முடிச்சு போட்டாச்சு. சைடுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், இந்த ப்ரௌனும் ஒரு மஞ்சள் கலர் ஒயரு ஒரு காப்பி கலர் ஒயரு அதை ரெண்டையும் சேர்த்து போட்டுங்க. இதே மாதிரியே எல்லா பக்கமும் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எப்படின்னு காட்டுறேன். இந்த பேசிக் ஸ்டெப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே கூட அழகாக வந்துடும். இப்போ அடுத்தது ஒரே கலராக உள்ள ஒயருங்களை எடுத்துக்கலாம். நாலு மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற மஞ்சள் கலர் ஒயரு ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டையும் சேர்ந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஒரே பொசிஷனில் போகுது, ஒரே டைரக்ஷனில் போகுது, அதை சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு போட்டதுக்கப்புறம் மேலே நடுப்புற பாருங்களேன், ரெண்டு ஒயர் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பெருக்கல் குறி மாதிரி, அந்த கிராஸ் ஆகிற ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுருங்க. இப்போது அவ்வளோதான். இதே மாதிரியே ப்ரௌன் கலருக்கும் நீங்கள் போட்டுக்கிட்டு வரணும். எல்லோ கலர் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கு. அடுத்து பாருங்கள் அடுத்து இந்த ப்ரௌன் கலரு, அந்த நாலு ஒயரில் ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. அடுத்து இருக்கிற ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்போ அது ரெண்டும் மேலே பாருங்களேன், அதுலேருந்து வர ரெண்டு ஒயரும் கிராஸ் ஆகுது பெருக்கல் குறி மாதிரி பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கு. அதை ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போட்டுருங்க. பாருங்கள் இந்த பக்கம் எல்லோ, இது ப்ரௌன், இந்த மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்கள் நாலு சைடும் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இப்போது அது போட்டதுக்கப்புறம் அந்த இடையில கேப்பில் பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் ஒயரும் ப்ரௌன் கலர் ஒயரும் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல பாருங்கள் சாஞ்சி ஒரு காப்பி கலர் ஒயரும் ஒரு மஞ்சள் கலர் ஒயரும் சாஞ்சி இருக்குது. அந்த இடத்துல மிக்ஸ்டு நாட் வரும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி கலர் வரும் பாருங்கள். அது வச்சு பார்த்தீங்கன்னா ஒயர் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லையா, ஒன்று மேலே ஒன்று இப்படி சாஞ்சிகிட்ருக்கு. அந்த இடத்துல அந்த கேப்பில் அப்படி போட்டுடணும். அந்த ப்ரௌனுக்கும் மஞ்சளுக்கும் இடையில் அந்த இடத்துல கேப்பில் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ரெண்டு ஒயரும் கலந்த மாதிரி வர இடத்துலலாம் நீங்கள் இந்த சாதா முடிச்சு போட்டுற போகிறீங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒன்று ரெண்டு மூணு அடுத்து ரெண்டு ஒன்று அந்த மாதிரி வரும். பாருங்கள் இந்த சைடில் உங்களுக்கு இப்போ இப்படி வந்துருச்சு. அந்த மிக்ஸ்டு நாட்டு நீங்கள் போடும்போது ஒரு பக்கம் உங்களுக்கு மஞ்சள் கலராகவும் ஒரு பக்கம் ப்ரௌன் கலராகவும் வந்துடும் மேலே சைடில். இப்போ பாருங்கள் இந்த கேப்லேயும் நான் போடுறேன், அந்த மிக்ஸ்டு நாட் வருது அந்த இடத்துலையும். மிக்ஸ்டு நாட்னால் ரெண்டு கலரும் சேர்ந்த மாதிரி வருது இல்லையா, அதை தான் சொல்கிறேன். ஒரு ப்ரௌனும் ஒரு மஞ்சளும் சேர்ந்த மாதிரி வர்றது தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த கேப்பில் அந்த மாதிரி வரும்,
அதை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஞ்சி வர்றது ஒரு பக்கம் ஒரு லைன் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரௌனும் சைடாகவும் மஞ்சளும் அந்த மாதிரி வரும். பாருங்கள் இந்த மாதிரி நான் மிக்ஸ்டு நாட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்கள் எல்லா பக்கமும் நான் போட்டுட்டு வந்துட்டேன். இப்படி போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்களேன் ப்ரௌனாக வருதா, நாலு நாலு ஒயர், இந்த பக்கம் மூணு, அந்த பக்கம் மூணு ஒயர் அப்படி வருது. மஞ்சளும் அதே மாதிரி இந்த பக்கம் மூணு, இந்த பக்கம் மூணு வருது. ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி வர்றது ஒரே கலராக வரும். இப்போ பிஸ்கட் நாட் எப்படி போடுறதுன்னு பாருங்கள். அந்த ஒரே சைடாக போகிற அந்த மூணு ஒயரையும் இந்த மாதிரி மடித்து கட்டை விரல் வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும். பாருங்கள் மூணு ஒயரையும் இந்த மாதிரி வச்சு அமுத்தி பிடிச்சிக்கோங்க. இப்போது அடுத்தது இந்த சைடு மூணு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒயர் கீழேருந்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த மூணையும் சேர்த்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு கொஞ்சம் லூஸாக இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப அமுத்தி இழுத்து பிடிக்கக்கூடாது. இப்போது அது பாருங்கள் கீழே இருக்கிற ஒயரை அந்த கேப்பில் விட்டுருங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒயரை ஃபஸ்ட்டு நாட்டுக்கும் கேப்பில் விட்டுருங்க. ரெண்டாவது ஒயரை அந்த மாதிரி ரெண்டாவது மடித்து வச்சுருக்கிறதுக்கும் கேப்பில் விடுங்க. மூணாவது ஒயரையும் அதே மாதிரி அந்த கேப்பில் விட்டுருங்க. பின்பக்கம் விட்டுட்டு இப்போ இந்த சுற்றி கொண்டு வந்தோம் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ஒயரு, அதை வந்து அந்த மூணு ஓட்டையிலையும் விட்டுருங்க, மூணு ஹோல்ஸ்லேயும் விட்டுருங்க. விட்டுட்டு அதை பாருங்கள் அப்படியே கீழே வந்து நவுத்திட்டு வந்து கீழே வச்சுக்கிட்டு இப்போ பின்பக்கம் வச்சுருந்த ஒயரை முன்பக்கம் நம்ம கொண்டு வந்துடணும். அந்த கேப்பில் சைடில் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஹோல்ஸில் விடக்கூடாது. ஹோல்ஸில் விடாமல் அந்த பாருங்கள் அந்த கேப்பு சைடு கேப்பு அதில் முன்பக்கம் இப்படி கொண்டு வந்துட்டு ரெண்டாவது ஒயரை ஃபஸ்ட்டு ஒயர் எப்படி எல்லாத்தையும் சேர்ந்து சுற்றணும் அது மாதிரி ரெண்டாவது ஒயரையும் சேர்ந்து சுற்றிட்டு இப்போது அந்த கேப்பில் பின்பக்கம் கொண்டு போயிருங்க. அந்த ஒயரை பின்பக்கம் கொண்டு போயிட்டு அந்த சுற்றிட்டு வந்த ஒயரை மூணு ஹோல்ஸ்லேயும் விட்டுருங்க. அந்த பின்னாடி ஒயரை வந்து அந்த கேப்பில் வச்சு அந்த பாருங்கள் அந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டு இந்த மூணு ஹோல்ஸ்லேயும் விட்டுருங்க. விட்டுட்டு திரும்பவும் பின்பக்கம் உள்ள ஒயரை வந்து முன்பக்கம் கொண்டு வந்துடுங்க. இப்படி இப்போ அடுத்து மூணாவது ஒயர், மூணாவது ஒயரையும் அதே மாதிரி அந்த மூணையும் சேர்த்து இந்த மாதிரி சுற்றுங்க. சுற்றிட்டு திரும்பவும் இப்படி பின்பக்கம் கொண்டு போயிடணும். ஒவ்வொரு ஒயரையும் அந்த ஃபஸ்ட் ஒயர் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் கொண்டு போயிட்டு அந்த சுற்றிட்டு வந்ததை அந்த கேப்பில் விட்டு இழுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். நான் வந்து பிஸ்கட் நாட் முடித்து எப்படி போடுறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். அதில் மூணு ஒயர் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூடைக்கு போட வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி வீடியோவே அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் அது பார்க்குறப்ப புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸி தான் இது, ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழேங்கிற மாதிரி வரும், அவ்வளோதான். பாருங்கள் அந்த எல்லோ போட்டாச்சு. அடுத்தது ப்ரௌன் கலர் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் பிளெயினாக இந்த மாதிரி கேப்பில் பிளெயின் ஒயர் வர இடத்துலலாம் பிஸ்கட் முடிச்சு போட்டுட்டு ரெண்டு கலரும் ஒரே மாதிரி வர இடத்துலலாம் நீங்கள் நார்மல் நாட் போட போகிறீங்க. இப்போ மூணையும் பாருங்கள் மடிச்சுட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து அந்த மூணையும் சேர்த்து சுற்றி கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்துட்டு இப்போ கீழே இருக்கிற ஒயரை பாருங்கள் அந்த கேப்பில் பின்பக்கமாக வச்சுருங்க. அந்த இடையில் விட்டு அந்த பக்கம் வச்சுருங்க. அந்த மடிச்சிருக்கிறதுக்கும் இடையில பின்பக்கமாக வச்சுட்டு சுற்றிக்கிட்டு வந்த ஒயரை அந்த மூணு ஹோல்ஸ்லேயும் விடணும். விட்டுட்டு திரும்பவும் பின்பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டாவது ஒயரையும் இந்த இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் பண்ணோம்ல அது மாதிரி இந்த சைடு போகிற ரெண்டாவது ஒயர் அதை பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கிற ஒயரை கொஞ்சம் இந்த மாதிரி அந்த கேப்பில் அந்த இடையில் விட்டுட்டு திரும்ப சுற்றிக்கிட்டு வந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுறணும். மூணு ஹோல்ஸ்லேயும் விடணும். விட்டுட்டு திரும்பவும் பின்னாடி இருக்கிறத முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பின்னாடி இருக்கிறத அவ்வளோதான், ஈஸி தான். அதே மாதிரி தான் நம்ம முன்னாடியெலாம் ரெண்டு ஒயர் வச்சு போட்டிருப்போம் பிஸ்கட் நாட்டு, இது மூணு ஒயர் வச்சு போடுறேன். அதே மெத்தடு தான், நீங்கள் இதே மாதிரி போடுங்க. நான் இதே மாதிரி உங்களுக்கு பிளெயினாக வர இடத்துலலாம் இந்த பிஸ்கட் முடித்து போட்டுருங்க. ரெண்டு ஒயரும் கிராஸ் ஆகுது, ஒரு ப்ரௌனும் ஒரு மஞ்சளும் கிராஸ் ஆகுதுன்னா அந்த கேப்லலாம் நீங்கள் சாதா முடித்து போட்டுருங்க. அப்போது பிஸ்கட் முடிச்சு மட்டும் உங்களுக்கு எம்போசிங்காக அப்படியே முன்னாடி இருக்கிற மாதிரி அழகாக தெரியும். உங்களுக்கு அப்படி பிஸ்கட் முடிச்சு வரலைனாலும் நீங்கள் சாதா நாட் கூட போட்டுக்கலாம். நீங்கள் அப்படி ரொம்ப கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு தெரியலன்னா அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் ப்ரௌனும் மஞ்சளும் கிராஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம சாதா முடிச்சு போடணும்.
இப்போ புரியுதுங்களா? அந்த பாருங்கள், அந்த ஒரே கலராக ரெண்டும் கிராஸ் ஆனிச்சின்னா, சாஞ்சி ஒன்று மேலே ஒன்று இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிஸ்கட் முடிச்சு, ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் ப்ரௌனும் சாஞ்சி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம பேசிக்காக நார்மல் நாட் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த இடத்துலையும் பிஸ்கட் நாட் தான் வேணும்னா நீங்கள் அந்த இடத்துலையும் பிஸ்கட் முடிச்சு கூட போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இல்லை உங்களுக்கு பிஸ்கட் முடிச்சே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் சாதா முடிச்சியே போட்டுக்கலாம். அந்த பிஸ்கட் முடிச்சு போடுற இடத்துல கூட பிஸ்கட் நாட் போடாமல் நீங்கள் நார்மல் நாட்டே போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குதுன்னா அப்படி பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சின்ன மூணு ஒயரை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் போட்டுங்க, அதில் போட்டு கற்றுக்கிட்டு போடுங்க. இப்போ இது பாருங்கள், ரெண்டு பக்கமும் மஞ்சள் கலர் ஒயரே உங்களுக்கு வருது, அதனால் அந்த மஞ்சள் கலர் ஒயராக ரெண்டு பக்கமும் சாஞ்சி வர்றதுனால இந்த இடத்துல நாம் பிஸ்கட் நாட் போடுறோம். மூணையும் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே சுற்றிடுங்க. சுற்றிட்டு அந்த கேப்பில் அந்த கீழே இருக்கிற ஒயரை அதுக்கு நேராக உள்ள கேப்பில் விடுங்க. கேப்பில் பாருங்கள் விடணும், அந்த ஹோல்ஸில் விட்டுறக்கூடாது. அந்த கேப்பில் விட்டு பின்பக்கம் வச்சுக்கிட்டு அந்த சுற்றிக்கிட்டு வந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விடணும். இதை இப்போ ஃபஸ்ட்டு ஒயருக்கு எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஒயருக்கும் நீங்கள் பண்ணணும். ஒரு சைடே மூணு வரும் இல்லையா, அப்போ ரெண்டாவது ஒயர் இது. இதே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். கூடை ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் இனிமேல் போடணும். நீங்கள் மேலே வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வருதோ அவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் இதே மாதிரியே போடுங்க. நீங்கள் உத்து கவனிச்சிங்கன்னா புரியும், ஒரு தடவைக்கு புரியலனாலும் அடுத்த முடிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே மாதிரி எல்லா இடமும் டைட் பண்ணிடுங்க. ரொம்ப டைட்டாக இழுத்துறாதீங்க, ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் லூஸாக இழுத்துட்டு கடைசியாக இந்த பக்கம் மூணு ஒயர் அந்த பக்கம் மூணு ஒயர் வரும், அதை சேர்த்து நீங்கள் நல்லா இழுத்திங்கன்னா நல்லா பிஸ்கட் மாதிரி வந்துடும். கேப்பு விழாமல் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் இது மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன், ஒரு பக்கம் போட்டுட்டு சொருகிட்டேன். இந்த பக்கம் உங்களுக்கு நான் எப்படின்னு காட்டுறேன். கீழேருந்து பாருங்களேன், நாலு பிஸ்கட் முடிச்சு வந்துட்டு மேலே அந்த பிளெயின் வர இடத்துல நான் சாதாவே போட்டிருக்கேன், ஏன்னா சொருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு. நான் அந்த மாதிரி மேலே வரும்போது மட்டும் ஒரு பிளெயினாக ஒயர் வருது இல்லை, ரெண்டு கலரும் சேமாக வர இடத்துல சாதா முடிச்சியே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஒரு லைன் பாருங்கள், ஒரு வரிசை அப்படியே ஒயர் இவ்வளோ தான் இருக்குது, அதனால் சொருகிறதுக்கு போதும்னு இதோட நிப்பாட்டியாச்சு. அந்த மேலே வந்து அந்த பிளெயினாக அந்த பிஸ்கட் முடிச்சு வர மாதிரி வர இடத்துல மஞ்சள் பாருங்கள் ஒரு நாட் வரும்போது சமமாக, அது வரைக்கும் மிக்ஸ்டு நாட்டும் மூணு வர மாதிரி முடிச்சிருக்கேன். மேலே ஒரு லைன் நமக்கு உள்ளார மடங்கி வந்துடும். இப்போது ஒரு முடிச்சிலேருந்து ரெண்டு ஒயர் நமக்கு ரெண்டு சைடும் வரும் சொருகிறதுக்கு. நீங்கள் அப்படியே உள்ளார மடிச்சிங்கன்னா சைடிலிருந்து ரெண்டாவது நாட்டு அந்த ஒயர் எதில் வருதோ அதிலிருந்து பக்கத்து வரிசையில் கீழேருந்து ஒன்று ரெண்டு ரெண்டாவது நாட்டு வரும் சைடில் ரெண்டாவது முடிச்சு, அதில் சொருகுங்க ரெண்டு பக்கமும். சொருகிட்டு அப்படியே நீங்கள் சொருகி விட்டுறணும். பாருங்கள், ஒரு பூ அப்போ மடிஞ்சி வந்துடும் அமுத்தி. உங்களுக்கு இப்படி வந்தாக்க மேலே உங்களுக்கு கூட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், கையில் குத்தாமல் இருக்கும் மேலெல்லாம். சைடில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் போகுதோ அந்த அளவுக்கு உள்ளார சொருகி விட்டுருங்க. ஒயரை சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், அந்த பிஸ்கட் முடிச்சிலேருந்து வர ஒயரை கட் பண்ணிடக்கூடாது. இதே மாதிரியே எல்லா ஒயரையும் ஒரு நாட்டை வந்து அமுத்துங்க, கீழே அமுத்தி பிடிச்சிங்கன்னா சைடில் அந்த ரெண்டாவது நாட்டிலேருந்து சொருகிட்டு வாங்க. கிராஸாக அப்படியே போகும், இந்த பக்கம் ஒரு ஒயர் அந்த பக்கம் ஒரு ஒயர்னு போகும், அதை அப்படியே சொருகிட்டே வந்துடுங்க. இதுக்கு எனக்கு ரெண்டு கட்டு ஒயர் வந்து கட் பண்ணும்போதே தீந்துருச்சு, கைப்பிடிக்கு மட்டும் பத்தலை, அதனால் வேறு ஒயர் கைப்பிடிக்கு எடுத்து நம்ம ஏற்கனவே போட்ட கூடையில் இருந்த ப்ரௌன் கலர் ஒயரை எடுத்து நான் கைப்பிடி போட்டிருக்கேன். அதையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஒயர் பத்தலைன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதனால். ஆனால் கூடைக்கு இது வரைக்கும் போடுற வரைக்குமே எனக்கு ரெண்டு கட்டு ஒயர் சரியாக இருந்துச்சு, கைப்பிடிக்கு மட்டும்தான் எனக்கு பத்தலை. பாருங்கள் கூடை எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கைப்பிடிக்கு நான் வேறு ஒயர் ப்ரௌன் கலர் ஒரு கட்டிலேருந்து தனியாக இருக்கிறத எடுத்து போட்டிருக்கேன், உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் கொடுங்க. தேங்க்யூ.